முரசொலி செல்வம் அவர்களை இழந்த நிலையில் இன்றைய முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த துயரத்திலே உழலுகிறார். அந்த அளவுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வளர்ச்சியில், திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பாதுகாப்பில் மிகப்பெரிய பங்களிப்பை செய்தவர் முரசொலி செல்வம் அவர்கள். முரசொலி இதழை வெற்றிகரமாக நடத்தியதோடு மட்டுமில்லாமல் தொடர்ந்து அரசியல் விமர்சன கட்டுரைகளையும் எழுதி வந்தவர். இதனால் அவர் அதிமுக ஆட்சி காலத்தில் சட்டமன்ற விசாரணை கூண்டிலே நிறுத்த பெற்று தண்டிக்கப்பட்டவரும் கூட. இந்திய ஊடக வரலாற்றில் ஒரு பத்திரிகையாளர் அல்லது அரசியல் விமர்சகர் சட்டமன்றத்திலே விசாரணை கூண்டில் நிறுத்தப்பட்ட ஒரு சூழல் முரசொலி செல்வம் அவர்களுக்கு மட்டுமே முதன்முதலாக அமைந்தது. ஆனாலும் அவர் அதற்காக பணிந்து விடாமல் தொடர்ந்து தன்னுடைய அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்தார். முரசொலியில் சிலந்தி என்கிற பெயரில் அவர் எழுதிய கட்டுரைகள் எதிர்த்தரப்பாருக்கு பெரிய சவாலாக விளங்கின. அந்த அளவுக்கு அரசியல் பட்டறிவு உள்ளவர், உலகளாவிய அளவில் அரசியல் புரிதலை பெற்றிருந்தார். மிசா காலத்தில் திமுகவுக்கும் திமுக தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞருக்கும் எத்தகைய நெருக்கடிகள் ஏற்பட்டனவோ அந்த நெருக்கடிகளுக்கு இவரும் ஆளானார், எதிர்கொண்டார். கலைஞருக்கும் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கும் உற்ற துணையாக இருந்தார் என்பதை நாடறியும். அந்த வகையில் அவருடைய இழப்பு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஊடக உலகத்தினருக்கும் பெரும் இழப்பாகும். அவரை இழந்து வாடுகிற குடும்பத்தினருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தோழர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு மதிப்பிற்குரிய நான் முரசொலி செல்வம் அவர்கள் இன்று காலையில் இயற்கை எழுதினார் என்பது ஒரு மிகப்பெரும் அதிர்ச்சிக்குரிய செய்தியாகும். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய சகோதரனுடைய மகனும், அதே போல கலைஞருடைய மருமகனுமான முரசொலி மாறனோருடைய சகோதரர் முரசொலி செல்வம் அவர்கள் நீண்ட காலமாக முரசொலி பத்திரிகையிலிருந்து பணியாற்றியவர். ஏறத்தாழ 50 ஆண்டு காலம், அரை நூற்றாண்டு காலம் முரசொலியிலிருந்து பணியாற்றியிருக்கிறார். இவ்வளவு நீண்ட நெடுங்காலம் ஒரு பத்திரிகையில் பணியாற்றுவது என்பதே ஒரு மிகப்பெரிய சாதனையாகும். அண்ணன் முரசொலி செல்வம் அவர்களை மிக நன்கு அறிவோம். நன்கு மிக இனிமையாக பழகக்கூடியவர். தான் என்கிற அகங்காரம் என்கிற சொல் அவருடைய வாழ்நாளில் அகராதியில் இடம்பெற்றதே கிடையாது. மிகுந்த தன்னடக்கமிக்கவர். முரசொலியின் சார்பில் உங்கள் மலர், அதே மாதிரி கலைஞர் மலர் என்று ஆண்டுதோறும் வெளியிடப்படும். அவ்வாறு வெளியிடப்படுகிற மலருக்கு கட்டுரை கேட்டு கடிதம் வரும். அது அவர்தான் எழுதி அனுப்புவார். எழுதி அனுப்புவது மட்டுமின்றி தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு கட்டுரையை விரைந்து அனுப்புங்கள் என்று திரும்ப திரும்ப நினைவுபடுத்துவார். 2019 நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது அப்போதைய முதலமைச்சர் அவர்களோடு தேர்தல் பிரச்சாரத்தில் வேனில் செல்கிற பொழுது ஒரு நாள் முழுவதும் அவரும் உடன் இருந்தார். ஒவ்வொரு ஊரிலும் அந்த கூட்டத்தை பார்த்து அதை பற்றியான மதிப்பீட்டை சொல்வார். இந்திய கூட்டத்தை விட அதிகமாக இருக்கிறது, மிகுந்த எழுச்சியாக இருக்கிறது, இந்த தொகுதியினுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கிறது என்று தொடர்ந்து சொல்லி வருவார். காலையிலிருந்து மாலை வரை அவரோடு அருகருகே உட்கார்ந்து பயணம் செய்யக்கூடிய நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைத்திருக்கிறது. ஒரு நல்ல எழுத்தாளர், நல்ல கட்டுரையாளர், நல்ல சிந்தனையாளர், நல்ல நண்பர் என்ற பல்முக தன்மையுடைய செல்லும் அவருடைய மறைவு என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய இழப்பாகும். அவருடைய குடும்பத்திற்கு மிகப்பெரிய பேரிழப்பாகும். குறிப்பாக சகோதரி செல்வி அவர்கள் நிலைகுலைந்து இருப்பதை காண முடிகிறது. அதேபோல மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் செல்வத்தின் இழப்பால் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் அவர்களுக்கும் சகோதரி செல்வி அவர்களுக்கும் மற்ற குடும்ப உறுப்பினர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழக தோழர்களுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஆறுதலை தெரிவித்து முரசொலியின் ஏறத்தாழ 50 ஆண்டு கால ஆசிரியராகவும் பொறுப்பாளராகவும் இருந்த தலைசிறந்த எழுத்தாளர், கருத்தாளர், ஒரு எழுத்துரிமைக்கான ஒரு போராளி என்ற பெருமை பெற்ற அருமை சகோதரர் முரசொலி செல்வம் அவர்கள் மறைந்தார் என்பதை எளிதில் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம், அவருடைய எழுத்துக்கள் சற்று நேரத்துக்கு முன்னாலே முதலமைச்சர் அவரிடம் பேசி கொண்டிருக்கிற போது சொன்னார், நேற்று கூட அவர் எழுதுவதற்கு முயற்சி செய்து கடைசி வரையிலே சிலவற்றை எழுதி நான் அடுத்தபடியாக எழுத வேண்டிய செய்திகள் இருக்கின்றன என்று ஆரம்பித்திருக்கிறார். பிறகுதான் கொஞ்சம் ஓய்வெடுக்க வேண்டிய நேரத்திலே அவர் மறைந்தார் என்ற துயர செய்தி அதிர்ச்சிக்குரியதாகும். அவர் கூண்டுக்குள்ளே நிறுத்தினாலும் சரி, அல்லது முரசொலி அலுவலகத்திலே இருந்தாலும் சரி, ஒரு தலை சிறந்த ஆசிரியராக இருந்தார். அதைவிட சிறந்த திராவிட இயக்கத்தினுடைய ஒப்பற்ற கருத்துரிமை போராளியாகவும் அவர் கூண்டுக்குள்ளே நின்றார். எல்லாவற்றோடும் எல்லா தோழர்களும் மிக அருமையாக பழகக்கூடிய, ஒப்பில்லாத, ஒப்பிடப்பட முடியாத ஒரு சிறந்த மனிதர். அவருடைய இழப்பு என்பது ஏற்றுக்கொள்ள முடியாததென்றாலும், தந்தை பெரியார் அவர்கள் சொன்னதைப் போல எதை தவிர்க்க முடியாதோ அதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்பது பகுத்தறிவாதிகளுடைய கருத்தாகும். அதுபோலவே அண்ணா அவர்கள் எதையும் தாங்கும் இதயம் என்று சொன்னார்கள், இதையும் தாங்க வேண்டும். முரசொலி செல்வம் அவர்கள் காத்த
அந்த எழுத்துரிமை கருத்துரிமை ஜனநாயக உரிமைக்கு போராடுவதுதான் அவருக்கு நாம் காட்டக்கூடிய மிகப்பெரிய நினைவு அஞ்சலி புகழ் வணக்கம். அதுதான் மிக முக்கியம். அவருடைய குடும்பத்திற்கு குறிப்பாக அவருடைய வாழ்வினையரான அருமை செல்வி அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நம்முடைய மாண்புமிகு மானமிகு முதல்வர் அவர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் எங்களுடைய தாய் கழகத்தின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்து கொண்டு அவர்கள் ஆறுதல் பெற வேண்டும். செல்வி போன்றவர்கள் மீண்டும் தொடர்ந்து தன்னுடைய பணியை இயக்க பணியை தொடருவதுதான் அவருக்கு ஆறுதல் என்பதையும் கூறி முடிக்கிறேன். கலைஞர் அவர்களுடைய மூத்த மகனான முரசொலியில் அவரது வளர்ப்பு பிள்ளையான அண்ணன் முரசொலி செல்வம் அவர்கள் நீண்ட காலமாக நிர்வாக ஆசிரியராக பணிபுரிந்து கலைஞர் அவர்களுடைய எண்ண ஓட்டங்களை எடுத்திலே பிரதிபலிக்கக்கூடியவராக திகழ்ந்தார். தொடர்ந்து முரசொலியுடைய வரலாற்று சிறப்புக்கு பெருமை சேர்க்கும் வகையிலே சளையாமல் அதிலே எடுத்து பணிகளில் ஈடுபட்டு வந்தார். திராவிட மாடல் அரசு அமைந்த பிறகும் முரசொலியிலே அவர் எழுதி வந்த கட்டுரைகள் திராவிட முன்னேற்ற கழக சகோதரர்களுக்கு மட்டுமல்ல அனைத்து திராவிட இன பற்றாளர்களுக்கும் ஒரு உற்சாகத்தை அளிக்கும் விதத்தில் இருந்தது. மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் அவர் விடைபெற்று சென்றிருக்கிறார். திராவிட இதழியலின் தீச்சுடராக திகழ்ந்த அவருக்கு மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பிலே ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் மாண்புமிகு துணை முதல்வர் உள்ளிட்ட அவருடைய குடும்பத்தினருக்கும் எங்களுடைய ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறோம். திராவிட இயக்கத்தினுடைய வளர்ச்சியிலே முரசொலி மிகப்பெரிய பங்காற்றி இருக்கிறது. அந்த முரசொலியை கண்ணும் கருத்துமாக பார்த்து பத்திரிகை வாயிலாக கருத்துக்களை மக்களிடத்திலே கொண்டு செலுத்துவதற்கு உறுதுணையாக பெரும் பங்காற்றியவர் அன்பு சகோதரர் முரசொலி செல்வம் அவர்கள். பத்திரிகை மூலமாக மட்டுமல்லாமல் திரைத்துறையின் வாயிலாகவும் திராவிட கருத்துக்களை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்தவர் கலைஞர் அவர்கள். முரசொலியை தன்னுடைய மூத்த பிள்ளையாக நினைத்தவர். அப்படிப்பட்ட அந்த மூத்த பிள்ளையை ஒவ்வொரு நாளும் பேணி காத்து வளர்த்தவர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரர். என்னை எல்லாம் எந்த அளவுக்கு அவருக்கு பழக்கம் இருக்கிறது அடையாளம் தெரியும் என்று எனக்கு தெரியாது. இருந்தாலும் கூட எந்த நிகழ்ச்சியில எங்கு பார்த்தாலும் அன்போடு விசாரித்து அவ்வளவு பாசமாக பழகக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை இழந்திருக்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் திராவிட இயக்கங்களுக்கும் முரசொலி குடும்பத்திற்கும் ஆழ்ந்த வருத்தத்தை பதிவு செய்துகின்றோம்.